தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 2017-2019 ஆண்டிற்கான தேர்தலில் பொருளாளர் பதவியேற்கும் பி என் சுவாமிநாதன் ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதியளிக்கிறேன். எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 2017-2019 ஆண்டிற்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவி ஏற்கும் ஏ அரசகுமார் ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதியளிக்கிறேன். நன்றி. நன்றி. வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதி அளிக்கிறேன். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 2017-2019 ஆண்டிற்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவி ஏற்கும் திரு ஜே ஸ்ரீதர் ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதியளிக்கிறேன். அடுத்து துணைத் தலைவராக தென்னிந்திய
திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 2017-19 ஆண்டிற்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு பதவியேற்கும் திருமதி ஸ்ரீபிரியா ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதியளிக்கிறேன். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் 2017-19 ஆண்டுக்கான தேர்தலில் இணைச் செயலாளர் பதவியேற்கும் திரு ஆர் தனபால் ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடன் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதியளிக்கிறேன். நன்றி. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் 2017-2012 ஆண்டிற்கான தேர்தலில் இணைச் செயலாளர் பதவி ஏற்க திரு பி ரமணபாபு ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்த்துக்காகவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றின் என்று நெஞ்சார்ந்த உறுதி அளிக்கிறேன். நன்றி. இதன் பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஜி சிவா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பு அளிக்கிறேன். நம்முடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 2017-19 ஆண்டிற்கான தேர்தலில் இணைச் செயலாளர் பதவியேற்கும் திரு எஸ் பி செந்தில்குமார் ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்களும் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் உண்மையுடனும் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார உறுதிமொழியளிக்கிறேன். துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு எஸ் ஆர் சந்திரன் அவர்களை மேடைக்கு வரும்படி இருக்கிறேன். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 2017-2019 ஆண்டிற்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவி ஏற்கும் திரு எஸ் ஆர் சந்திரன் ஆகிய நான் நமது சம்மேளனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்மேளனம் மற்றும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் உண்மையுடன் நேர்மையுடனும் பணியாற்றுவேன் என்று நெஞ்சார்ந்த உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதிய தலைவர் நிர்வாகி அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர் சிவா மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களே, இங்கே திரளாக திரண்டிருக்கும் திரையுலக சகோதர சகோதரிகளே, மிக சுருக்கமாக என்னுடைய சொல்கிறேன். ஏனென்றால் வாழ்த்து பேசுவதற்கு ஏராளமாக நிறைய இருக்கின்றார்கள். என்னுடைய பணி மிக மிக சிறிய பணி, ஏனென்றால் இவருடைய 1% 99% தான் எங்களுடைய கோஆர்டினேஷன் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒன்றை இந்த இடத்துல நினைவுகூட விரும்புகிறேன். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னால் 1975 போல் நினைக்கின்றேன், 76 தெரியவில்லை. அப்பொழுதுதான் முதன் முதல் இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு நான் வந்திருந்தேன். சில நண்பர்கள் என்னை அழைத்து வந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது தான் வருகிறேன். அப்பொழுது வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஸ்டுடியோ பில்டிங்லாம் அப்படியே இருக்குது, மற்ற சில அட்வான்ஸ் எல்லாம் இருக்கிறது. அப்போ நான் பார்க்கும்பொழுது நம்முடைய எம்ஆர் ராதா அவருடைய மகன் வாசு அப்பொழுது நடிகர் விஜயகுமார், இவர் இப்போ கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் நடிகர், இவர் சில நடிகர்களோடு அறிமுகம் பண்ணி அப்படி பேசிக்கூடிய நண்பர்களோடு அதற்கு பிறகு இப்பொழுது தான் வருகின்றேன். இந்த அழகிய ஒரு அரங்கிலே நம்முடைய செல்வமணி அவர்களுடைய பதவியேற்பு விழாவும் மற்ற நண்பர்களுடைய விழாவும் கலந்து கொள்வது முக்கிய மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஏனென்றால் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்று கூறுவார். அதுபோல் மொத்தம் 69 வாக்காளர்கள் தான் அவர்கள். அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் 13 பேர் தான் நிர்வாகிகள். ஆனால் அந்த 23 சங்கங்களுக்கும் அவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல்
அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 23,000 திரைப்பட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் போது என்னை வியக்க வைப்பது மட்டுமல்லாமல் மிக மிக பெருமிக்க வைத்தது. ஏனென்றால் சில சமயங்களே நிறைகுடம் தரும்பாது என்று கூறுவார்கள். சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்டு சொசைட்டி எல்லாம் நடக்கின்ற தேர்தல்களும் பிற அரசு அவருடைய நிர்வாக பிரச்சனைகளும் பார்த்தீன்றால் பெரிய சலசலக்கும். ஆனால் பெரிய ஒரு கப்பல் போல் இந்த இதை அமைதியாக உங்களுடைய பயணத்தை அமைதியாக உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற பார்க்கின்ற போது உண்மையிலே வியப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த கப்பல் என்று சொன்னோட எனக்கு ஞாபகம் அப்படி கூட நண்பர் சொன்னீர்கள். அதாவது உங்களுடைய ஃபெப்சி அதாவது ஃபெப்சி என்று சொல்லக்கூடிய இந்த சம்மேளனம் ஒரு ஃபிளாக்ஷிப்பை போன்றது. ஃபிளாக்ஷிப் என்றால் இந்த இடத்துல நான் இதை என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது கடற்படையை சேர்ந்த கப்பல்கள் மொத்தமாக குரூப்பாக அணிவித்து செல்லும். ஒரு 10 கப்பல்கள் 15 கப்பல்கள் என்று போகின்ற பொழுது அந்த கப்பல்களிலே அந்த கடற்படையை சேர்ந்த அத்தனை கப்பல்களிலே ஒரு கப்பலை மட்டும் ஃபிளாக்ஷிப் என்று கூறுவார். அந்த ஃபிளாக்ஷிப் தான் முன்னோடி. பல உதாரணமாக 7th Fleet என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கனுடைய கப்பல்களில் ஏராளமான கப்பல்களை அவர் பசிபிக்கில் நிப்பாட்டுவார்கள், இந்து மாசத்தில் நிப்பாட்டுவார். அதில் என்டர்பிரைஸ் என்ற ஒரு கப்பல் இருந்தது. அந்த என்டர்பிரைஸ் வந்து அட்டாமிக்கான அணு போன்ற அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு ஒரு அது சென்றால் அத்தனை நாடு நடுவெடுக்க வைக்கின்ற ஒரு கப்பல் அதுக்கு பேர் ஃபிளாக்ஷிப். அதுபோல் இத்தனை 23 யூனியன் இருக்கும் உங்களுடைய இந்த ஃபெப்சி என்று சொல்லப்படுகின்ற தலைமை கிளை கிளை தலைமையான உங்களுடைய ஸ்தாபனம் அதுதான் உங்களுடைய ஃபிளாக்ஷிப். இது எப்படி எந்த அளவுக்கு நன்றாக இருக்கின்றதோ எந்த அளவுக்கு இது நல்ல தலைவர் இருக்கிறார்களோ இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறதோ அதனுடைய எதிரொலி 23 அசோசியேஷனுக்கும் போகும் என்று கூறி உங்கள் அனைவருடைய ஒற்றுமையை நான் பாராட்டுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு கோஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஃப்ராட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய சகோதர பண்பு என்றும் நிலைக்க வேண்டும். நல்ல ஆலமரம் போல் நல்ல பெரிய வேர்களுக்கு வளர்கின்ற ஒரு பெரிய ஆலமரம் போல் வளர்ந்து இன்னும் உங்களுடைய திரைப்பட கலை உலக பயணமும் உங்களுடைய சேவையும் தொடர வேண்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். தோழமையுடன் என்றும் உங்களுக்கு ஒத்துழைப்போம் என்று இந்த பதவியேற்கிற நாளில் வந்து இந்த ஜி சிவா அவருடைய பிறந்தநாள். பிறந்தநாள் சார்பாக இங்கே தமிழக சார்பில் அவருக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இந்த புது நிர்வாகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ள மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வாழ்த்தும்படி கொடுக்கிறோம். நிச்சயமாக இந்த நிர்வாகத்திற்கு முன்னாள் நிர்வாக ஆகிய நாங்கள் அனைவரும் இதில் பாதிப்பதெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தருவோம். தொழிலாளர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதில் நாங்களும் துணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த விழா நல்லா நடைபெற வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவரும் வாழ்த்தி வணங்கி இங்கே வெற்றி பெற்றிருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் வாகை சூடி அமர்ந்திருக்கும் பாசத்துக்குரிய சகோதரர்களே, தொழிலாளர் சம்மேளனத்தின் உறுப்பினர்களே, தயாரிப்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் இந்த விழா ஒரு மகிழ்வுறும் விழாவாக கழிப்பேறு கொள்ளும் விழாவாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா 2 அணியிலிருந்தும் வந்திருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப சால சிறந்தது. அப்படிதான் நாளைக்கு நடக்க போகிற தயாரிப்பா சங்கத்தில் அப்படி சேர்ந்து வந்ததுன்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அங்கே அந்த பக்கமும் வெற்றி இந்த பக்கமும் வெற்றி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஆகவே அதனால் இந்த எப்பவுமே பெப்சிக்கு நாங்கள் வந்து எப்பவுமே உறுதுணையாக இருப்போன்றது பெப்சியில் இருக்கிற கடைமட்ட தொண்டர்களில் தெரியும். ஆகவே தயாரிப்பாளர் சங்கம் நான் இருக்கும்போது என்ன சிறப்பினை செய்ததோ அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருக்கும், அவர்களுக்கு நான் ஆலோசனை கூறும் இடத்தில் இருப்பேன் என்று சொல்லி என்றென்றும் கூட்டமைப்பு அதாவது உயரிய சிறப்பாக அமையும் மண்ணும் உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். செல்வமணி வந்து சினிமாவுக்குள்ள வந்து டைரக்டராக முன்னாடினு எனக்கு தெரியும். இப்போ நண்பனாக அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தகவல் வந்ததுலேருந்து ஒரு சின்ன உதர்லாக ஆயிடுச்சு எனக்கு. இனிமேல் செல்வமணியை டீல் பண்ணமே ஃபிப்சியில் வச்சுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ஆல்ரெடி சிவா கட்டியும் இருக்கிற சந்திரன்டையும் தனமாலையும் செஞ்சுட்டு நாங்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சு இல்லை. நீங்கள் செல்வமணி டீல் பண்ணுறது உண்மையிலும் ரொம்ப டஃபஸ்ட் பீரியடு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு, அடுத்து வர நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா போர்க்குணத்தின் உச்சம் அப்படின்னா அது செல்வமணி தான். நான் ஒன்று நினச்சிட்டா அதை முடிக்காமல் விடவே விட மாட்டேன். அதுதான் செல்வமணி. அதனால் வந்து அந்த வகையில் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அந்த வகையில் நாங்கள்லாம் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கோம். ஆனாலும் ப்ரொடக்ஷன் கஸ்டமர்ஸ்களை எல்லாம் முழுக்க தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளரும் இருந்து வந்ததால் அவர் சரியாக பேலன்ஸ் பண்ணிக்குவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி கூட எல்லாருமே நீங்கள் சேர்ந்து வந்தது ரொம்ப சந்தோஷம். அம்மரா தனபால், செந்தில், சண்முகம் எல்லாருமே வந்து சந்திரன் இது மொத்தமாகவே வந்து ஒரு தொழிலாளர்களுக்காக ஒரு உயிரை கொடுத்து பாடுபடக்கூடிய ஒரு நல்ல தலைவர்கள். நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. தயாரிப்பாளர்களுடைய கஷ்டங்களை சரியாக புரிந்து சரியான கோணத்தில் எடுத்துக்கொண்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வார்த்தைகளால் போட்டு முடக்காதீங்க, என்னம்மா ப்ராக்டிக்கலாக அதில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இருந்து செல்வமணி தலைமையிலே இந்த பெப்சி மேலும் வலுப்பெற வேண்டும், தயாரிப்பாளர்களுக்கும் பெப்சிக்குமான உறவு மேலும் வலுப்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்வமணி சார் அண்ட் டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஒரு சின்ன கோரிக்கை. செல்வமணி சார் அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர். ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஆல்ரெடி மெம்பர் டு மெம்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கே, அதே கண்டிஷனை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க சொல்லி சொல்கிறோம் சார். இன்னொரு மேட்ரு என்னென்னா, ப்ரொடியூசருக்கு சேவிங் எங்கே எங்கே பர் டே சேவிங் எங்கெங்கன்னா, மேஜர் ஐட்டம்ஸ் ரெண்டு இருக்குது சார். ஒன், கேர் ஒன், எனி ஆர்டிஸ்ட் ட்ராயிங் மோர் தேன் 1 crore ஷுட் ஹாவ் இஸ் ஓன் கேர் ஒன். அதுக்கு வேணும்னா ஃபெப்சி நீங்கள் ஒரு டிரைவர் கொடுங்க, பாய் கொடுங்க, யார் வேணும்னா கூட ஃபெப்சி கார்டு ஹோல்டர் அங்கே ஒர்க் பண்ணும். எனி ஒர்க்கர், நோ கேர்வான் ரெண்ட். ப்ரொடியூசர் ஹி ஆர்டிஸ்ட் ட்ராயிங் மோர் தேன் 1 crore ஷுட் ஹாவ் இஸ் ஓன் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் கேர்வான். அதே மாதிரி பாம்பே நிஞ்சி ஹீரோயின்ஸ் வரும், ஹீரோயின் ஸ்டாஃபுக்கு பேட்டா எவ்வளோ இன்றைக்கி நான் சொல்ல தேவையில்லை. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இஷ்யூ ஃபார் எ நீ ப்ரொடியூசர் பர் டே எக்ஸ்பெண்டிச்சரில். ஏன் இங்கே நம்ம ஃபெப்சி ஸ்டாஃபு அதுக்கென்னா பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்கு, மேக்கப்பு, ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லோரும், ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் டிக்கெட்டு, ஹோட்டல் ரூம் ரெண்ட்டு, எங்கே பேட்டா பர் டே 50,000, 60,000, 80,000, என்ன சார் இது எங்கே போகுது? இது கொஞ்சம் செலவுமெண்ட் சார், கொஞ்சம் மனசு வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓன்லி லோக்கல் ஒர்க்கர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்க, அண்ட் மெம்பர் டு மெம்பர். பாம்பே ஒர்க்கர்ஸ் வந்தால் கூட தே மஸ்ட் பி ஃபெப்சி மெம்பர், ஃபெப்சி ரூல் படி பேமெண்ட் வாங்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ சார். திரையுலகத்தினுடைய 4 தூண்களில் மிக முக்கியமானது தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், உழைப்பாளர்கள், இயக்குநர்கள். இந்த 4 தெரிந்தவர் இன்று தலைவராக இருக்கிறார். அடிப்படையில் இயக்குனர், பிறகு தயாரிப்பாளர், அதற்கு பிறகு அவர் நடிக்கவும் செய்கிறார். இன்றைக்கு உழைப்பாளர்களுடைய தலைவராக மாறி இருக்கார். இப்படி இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து படங்களை விநியோகம் செஞ்சுருக்காரு சொந்த படத்தை. இப்படி திரைத்துறையினுடைய அனைத்து துறைகளிலுமே தன்னுடைய அனுபவத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார். ஒரு அனுபவம் இருக்கிறது. இரண்டாவது, அணுகக்கூடிய விதத்தில் செல்வமணி சார்ட்ட வந்து ஒரு அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை நான் நினச்சதை அப்படியே சொல்லணும் அப்படின்னு சிவா சார் வந்து ஒரு பிடிவாதம்னு சொன்னார் இல்லையா, அது செய்யக்கூடிய ஒரு முடிவெடுத்த பிறகு, செய்கிறதுக்கு முடிவெடுத்துட்ட பிறகு இருக்கலாமே தவிர, அந்த செய்கின்ற காலகட்டத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு அவர் எப்போதுமே தயாராக இருந்திருக்கார். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தவரையிலும். ரெண்டாவது, ப்ராக்டிக்கலாக இருந்திருப்பார். ஒரு இவங்ககிட்ட பேசணும் அல்லது இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சக நட்போட பழகக்கூடிய ஒரு நபர். தொழிலாளர்களுக்கு தலைவராக வந்திருப்பது என்பது மிக சரியானது. இரண்டாவது, படைப்பாளிகள் போராட்டம் நடந்தபோது
அதற்கு பிறகு தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் என்று போராடிய போது, அல்லது தொழிலாளர்கள் அமைப்புக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்குமாகவும் நிதி திரட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய விழாக்களை நடத்தும் போதும் ஒரு பெரிய ஆளுமையுடன் செல்வமணி சார் செயல்பட்டிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கு. இந்த மேடை அவரை மட்டுமல்ல, அவருடன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அனைவர்களுமே ஒரு நல்ல அனுபவசாலிகள். பல பல துறைகளில் இவர்கள் அனைவருமே இன்று சினிமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, குறிப்பாக சொல்லப்போனால் 2016 காலகட்டத்துக்கு முன்னாடி பணம் மதிப்பிழப்பீடு செய்யப்பட்ட பிறகு இன்று சினிமா மிகப்பெரிய ஒரு புதியதாக தன்னை வந்து அது மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பார்வையாளர்களே கூட இன்று சினிமாவை பார்க்கக்கூடிய விதம், அந்த சினிமா கதாநாயகர்கள் மேலோ அல்லது சினிமா மேலோ ஒரு பிடிப்பு என்பது அதை தொடர்ச்சியாக பிடிப்பாக இல்லாமல் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்க போய் நல்லா இருக்குதுன்னா பார்க்குறாங்க, நல்லா இல்லைன்னா மோசமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைக்கி இருக்குது. ஒரே நாள் ஒரு ஷோவில் அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து தூக்கி எறியப்படுற காலகட்டமாக கூட இருக்குது. அந்த பேலன்ஸ் பண்ணி ஒரு சஸ்டெயின் பண்ணுற சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இனிமேல் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கான கோரிக்கைகளை வச்சாங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரப்போகிறது, அதில் வரைக்கும் புதிய அமைப்புகள் அதற்கான முயற்சிகளை செய்யும்போது தொழிலாளர்கள் அமைப்புகளும் நடிகர் சங்கமும் தனக்கான பங்களிப்பை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி கொண்டு திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்காக நாங்களும் ஒத்துழைப்போம் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும் மாலை வணக்கம். செல்வமணி சார் இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய டிராவல் சாரை பார்த்து பாரதி ராஜா சார், பாலச்சந்திர சார் அவங்களுடைய பீக்கு முடிஞ்சு தான் நாங்கள் படம் பார்க்க ஆரம்பித்தோம். எங்கள் ஏஜ் குரூப் வந்து வர்றப்போ செல்வமணி சார் படங்கள் தான் வந்து நாங்கள் பிரமிச்சு நடிகர்கள் எல்லாரையும் தாண்டி யார் இயக்குனர்னு பார்க்குற வயசு வர்றப்போ செல்வமணி சார் தான் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார். அப்போ இன்னமும் ஞாபகம் இருக்குது, ஒரு புலன் விசாரணை ஆகட்டும் ஒரு கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், அன்றைக்கி 12 ரூபா டிக்கெட்டு கோயம்புத்தூரில் ராகம் தானம் பல்லவியில், அன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா பிளாக்கில் டிக்கெட் போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரொம்ப பெரிய ஹிட் படங்கள் வர்றப்போ தான் ஒரு 60 ரூபா 70 ரூபாலாம் டிக்கெட் விற்கும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை கேப்டன் பிரபாகரன் 70 ரூபா 75 ரூபாய்க்கு படம் டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்கோம். அவ்வளோ பிரம்மாண்டமான படங்கள், பிரமிப்பான படங்களை கொடுத்த இயக்குனரை ஒரு நண்பராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஆக்டிவாக இந்த ஒரு 6-7 வருஷம் முன்னாடி பங்கேற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய கடவுள் அனுகிரகம். அவ்வளோ நிறையா விஷயங்கள் வந்து அண்ணங்கிட்டேருந்து கற்றுக்கலாம். மிக சிறந்த நிர்வாகி, ஒருத்தரை யாராக இருந்தாலும் அரவணைச்சு போகிறதுல ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து அவர்கிட்டருந்து கற்றுருக்கோம். ஒரு தலைமைக்கு வர்றப்ப, ஒரு நிர்வாகத்தில் பொறுப்பில் வர்றப்ப என்னென்ன விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கணுங்கிறதுல அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. ப்ளஸ் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாமே நண்பர்களும் சகோதரர்களுமா இருக்காங்க ஸ்டேஜில். தனபால் அண்ணன்லேருந்து, செந்தில் அண்ணன்லேருந்து, சோம்நாத் அண்ணன்லேருந்து, சண்முக அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து நம்ம ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் ஸ்டேஜில் இருக்கிறதா நான் உணர்கிறேன். மாஸ்டர்ஸு எல்லாமே புது டீமும் தெரியுது, அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு விஷயம் வருது. இதுக்காக பேச்சுவார்த்தையில் வந்து விட்டு கொடுத்து பேசுகிற ஆளுக்கு கிடையாது. நான் அந்த அது ஒரு விஷயம் மட்டும் தயாரிப்பாளருக்கு நல்லது நினைக்கிறது இல்லை. ஒரு தாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா தயாரிப்பாளருமே சிரமப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து ஸ்டேஜில் தெரியுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து இந்த தொழிலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்குள்ளே சண்டை போடுறதை விட நாம் எதிர்த்து சண்டை போட வேண்டிய விஷயங்கள் நிறையா இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து நிறைய பைரசி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய முதலீடை, நம்மளுடைய வருமானத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மிக மோசமான நிலைமை வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ போன யமன் ஆடியோ ஃபங்க்ஷனில் நடந்தப்போ கூட ஒரு சில அப்செட்டில் வந்து கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில்
இன்னொரு குறைந்தபட்சம் ஒரு 60 நாள்லேருந்து 90 நாளில் அந்த டோட்டல் டீமையும் டவுன் பண்ணிடுவோம். அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த நிர்வாகமும் இனி தயாரிப்பாளர் சங்கத்தில் வரக்கூடிய நல்ல நிர்வாகமும் சேர்ந்து டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். நாளைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு வெறும் பெப்சி பேச்சுவார்த்தையில் 10 ரூபா மிச்சம் பண்ணலாம், 100 ரூபா மிச்சம் பண்ணலாங்கிற எண்ணங்களோட தயாரிப்பாளர் சங்கம் அணுகாமல் மற்ற யார் யார் நம்மளுடைய தொழிலை வந்து சுரண்டிகிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்டருந்து நம்ம தொழிலை காப்பாற்றி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காரியங்களில் எல்லாரும் சேர்ந்து இறங்குவோங்கிறது இந்த நேரத்தில் நம்பிக்கை தருது. ப்ளஸ் எல்லா நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும், ஏன்னா ஜென்ரலாக நான் ஒரு 6 சால்வ் எடுத்துகிட்டு வந்தேன், ஃபஸ்ட்டு டைம் எதிர்பார்க்கல, ஏன்னா எல்லாருக்கும் சால்வ் போட முடியல, அதை மன்னிச்சுக்கோங்க. ப்ளஸ் இவ்வளோ பதவிகள் இருந்தால் நாங்களும் கவுன்சிலில் ஜெயிச்சு வந்துடலாம், நாங்களும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய சண்டை இப்போ உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு கிராஃப்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 21 ஆஃபீஸ் பேரவிஸே தேவைப்படுது, இவங்களே தேவைப்படுறாங்க, ஈஸி கிடையாது. தலைவர்களே 21 பேர் இருந்தோம்னா இன்றைக்கி ஒரே அணியாக ஒத்துமையாக இருப்போம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த நேரத்தில் ராஜ்குமார் சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ஏன்னா 2 டீம் அறிவித்தப்பவும் சரி எது வந்தாலுமே நல்ல நிர்வாகங்கிற ஒரு ஃபீலிங் தான் கிடச்சிது, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வந்து இங்கே கலந்துக்கிறாரு. ப்ளஸ் ஃபெப்சி சிவா சாரும் வந்து கலந்துக்கிட்டது, மற்ற சங்கங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமாக இந்த சங்கம் இருக்குது. ப்ளஸ் எல்லாருக்கும் வாழ்த்து, விஜயன் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து சங்க பிரதிநிதிகளே, வாழ்த்து பேசிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த ஈர வணக்கத்தனை முதலில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எல்லாரும் சொன்னதாக நாம் திருப்பி சொன்ன மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக சொன்னீங்கன்னா ஒரு அற்புதமான தலைமை கலைச்சிருக்குன்றதுல உங்களை எல்லாரையும் விட மிகுந்த சந்தோஷம் நான் அடைகிறேன். ஒரு அற்புதமான தலைமைன்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அடியில் போய் நோண்டி உள்ளுக்குள்ளே போய் பூந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படி ஒரு கேரக்டர் அவர். ஏன்னா அவரை மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளியை நான் பார்த்ததில்லை, உழைப்பதற்கு தயங்க மாட்டார். எந்த ராத்திரி ஆகட்டும் பகலாக இருக்கட்டும் அது என்ன ஒரு முடிவு எடுத்தார்னா அந்த முடிவை முடித்து கொடுக்குற வரைக்கும் அது தூங்க மாட்டார். அதை வரையிலும் ஆனால் முடிவு எடுக்கணும், எடுத்துட்டார்னா முடிவு போட மாட்டார், முடிவு எடுக்கிறது யோசிப்பார் விடவே மாட்டார், யோசிச்சு தான் தலைவராக வந்திருக்காரு, விட மாட்டார். நமக்கு அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல முடிவுகளையும் நல்ல எதிர்பார்ப்பு கொண்டு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தீர்த்து வைப்பார். அதற்கு சரியான நிர்வாகம் இங்கே வந்திருக்கு, எல்லாரும் சரியான நிர்வாகம் விட்டு கொடுத்து எல்லாரும் இப்போ விட்டு கொடு, எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம செயலாளராக வந்திருக்கக்கூடிய சண்முகம் அவருக்குன்னா அவரும் ஒரு சிறந்த போராளி தான். அந்த போராளிக்கு என் தம்பிக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன அன்பு கட்டளை ஏறேன், அதிகமாக பேசாதீங்க, இன்றைக்கி அற்புதமான தலைவர் கிடச்சிருக்காரு, நீங்கள் என்ன நீங்கள் போராட்டம் என்ன மாதிரி தான் இருக்கும் உங்கள் வெறி, அந்த வெறியெல்லாம் கொஞ்சம் அடக்கி அவர் பின்னாடி என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக தூள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா இந்த சம்மேளனம் எதற்கும் யாருக்கும் இல்லாமல் எங்கேயோ மேலே 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 போய்கிட்டே இருக்கும். இது அவருக்கு மட்டுமல்ல அனைத்து சங்கங்களுக்கும், குறிப்பாக தன்வாளுக்கும் எல்லாருக்குமே சொல்லலாம், பிரச்சனைகள் பாருங்கள் பாருங்கள் சாமிநாதன் வந்துட்டார், உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லை இனிமேல் எந்த பிரச்சனை சாமிநாதன் சொல்லி நீங்கள் பேசி முடிச்சிக்கலாம். அதனால் நேராக நீங்கள் பேசிக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, நேராக டைரெக்டாக சொன்னீங்கன்னா அவர் முடிச்சிருவார், பிரச்சனையே இல்லாத நமக்கு ஒரு சங்கத்தினுடைய பொருளாளராகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தால் தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு நம்ம வழங்கக்கூடிய சம்பளம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஊர்ஜிதமாக பட்டுச்சு. அதே போல் இந்த சம்மேளனம் என்னென்ன இது வரைக்கும் செஞ்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களாகட்டும் செஞ்சுருக்கிறதாகட்டும் இதெல்லாம் இப்போல்லாம் கணக்கு போட்டு பரிசீலனை பண்ணக்கூடிய நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் தலைவருக்கு தெரியும். அதெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த அந்த இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த வளர்ச்சி பாதையில் என்னென்ன செஞ்சுருக்கோம், இறந்தவர்களுக்கு என்னென்ன செஞ்சோம், இதெல்லாம் நீங்கள் மீண்டும் கொண்டு வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அன்பு கட்டுகளை அவங்களுக்கு வச்சு இந்த நிர்வாகத்தினை வாழ்த்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
எனக்கு செல்வமணி சார் வந்து தலைவராக வந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எனக்கு அவங்க எந்த பொறுப்புலேயும் இல்லாதப்ப, அதாவது என்னென்னா டைரக்ஷன் யூனியனில் வந்து ஏதாவது பொறுப்பாக வந்திருப்பாங்க, அந்த டயத்துலேயும் எனக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னால் எனக்கு போய் பேசணும்னு எனக்கு தோன்றது யாருன்னா செல்வமணி சார் தான். ஏதாவது நான் சஜஷன் கேட்கணுன்னா, எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு படத்துலையும் டைரக்டாக இருக்கும்போது வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து நான் நியாயமாக வீட்டில் போயிட்டு செல்வமணி சார்கிட்ட உட்காந்து சொல்லுவேன் என்னுடைய தரப்பு எல்லா விஷயத்தையும். அதாவது நியாயம் சொல்கிறதுக்குன்னு யாரையாவது மனசு தேர்ந்தேன்னா அதுக்குன்னு ஒரு முகம் வேணும், அதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அந்த நேர்மையும் அந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு தகுதியும் அது செல்வமணி சார்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதை நான் வந்து எந்த ஒளிமுறையும் இல்லாமல் என் மேலே தப்பு இருந்தால் கூட அவ்வளோ தூத்தாக நான் சொல்லணும். ஸோ அப்படி வாங்க அப்படி சொல்லலாம் போல தோணும் அவர் முகத்தை பார்த்தா. அதுக்கு ஒரு தகுதி வேணும் ஃபஸ்ட்டு. அந்த நேர்மையும் உழைப்பும் எந்த பாரபட்சம் பார்க்காம இருக்கிறதும் அவர் மிகப்பெரிய அண்ணன் நானவேல் சொன்ன மாதிரி என்னென்னா எவ்வளோ பெரிய டைரக்டர், மூணு படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்தது பிறகு இந்த மாதிரி ஒரு சபை வந்து அப்படி அவர் உள்ளே நடந்து வந்தார்னா மொத்த பேருடைய ஹெட் அப்படி திரும்பும் ஒரு டயத்தில். அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில். அப்படி மிகப்பெரிய வெற்றி படங்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டம்னாலே அதுக்கு வந்து அடையாளமாக வந்து செல்வமணி சார் தான் இருந்தாங்க. அப்படி ஒரு டைரக்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் யூனியனுக்குள்ளெல்லாம் சில வேலைகள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தால் எடுத்து நடத்துகிற விதானம் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா அவர் பார்க்குறப்போ அவர் சுற்றி ஒரு எப்பயுமே ஒரு நண்பர்கள் இயக்குநர்கள் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க தோத்தவங்க வரணும்னு பிடிக்கிறவங்க எந்த பதவி இது வரைக்கும் இல்லாதவங்க எந்த படமும் பண்ணாதவங்க ஒரு அசந்தேட்டு கேட்டகரியில் இருக்கிற ஒரு பிடிப்பான ஒரு இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பேசுவார். அது அவருடைய மிகப்பெரிய ஒரு தகுதி. இவங்ககிட்ட இப்படி பேசணும், இவங்ககிட்ட இந்த இந்த லெவல் அப்ரோச் பண்ணால் போதும், இவங்களை இந்த இடத்துல நிறுத்தணும், அந்த ஒரு எந்த கணக்கும் இல்லாமல் இருப்பார். அந்த கணக்குலையும் அவரை இழக்காமையும் பல நாள் அவர் வந்து அவரை இன்றைக்கும் ஒரு ப்ரெசன்ட் லுக்கில் வந்த ஒரு படத்தை பற்றி நம்ம பேசினோம்னா அந்த படத்தை பற்றி பேசுவார். அந்த படத்தை இது குறை இது சரியாக இருக்குது நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய தகுதியும் அவருக்கு இருக்கும். தன்னை இது வரைக்கும் அவர் இழக்கலை, இன்றைக்கும் அவர் படம் பண்ணாலும் அது இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு அந்த கரண்ட் உடம்புல அவருக்கு எப்பயுமே இருக்கும். அதை நான் பல நேரங்களில் அதை பார்த்துருக்கேன். இந்த அமைப்புக்கு செல்வமணி சார் வந்து தலைவராக வந்ததுங்கிறது இப்போது சினிமாவுக்கே ஒரு அடுத்தடுத்த அமைப்பில் யாராவது வரப்போகிறாங்க, அடுத்த ஒரு முக்கியமான எலெக்ஷன் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்குது. ஒரு இது முக்கியமான ஒரு இடம். இவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் மொத்த சினிமாவும் சரியாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பெப்சி அமைப்பு இல்லாமல் ஒரு சரியான என்ன தான் இருந்தாலும் சரிதான், அவங்க இல்லாமல் நம்மளால் ஒரு நல்ல மூடோட சரியான ஒரு படம் எடுக்கவே முடியாது. நான் இங்கே பார்க்குற ஒவ்வொருத்தங்களோடையும் நான் வேலை பார்த்த ரமணாவை இந்த பக்கம் பார்த்தா ஷோபி மாஸ்டர் அனல் மாஸ்டர் எல்லாரையுமே நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து என்னென்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு சரியான ஒரு தலைவர் வந்து அமைஞ்சிருக்காரு. அது மாதிரி அடுத்த அமைப்புலேயும் மிக சரியான ஆட்கள் வந்துட்டால் இந்த இப்போ சொன்னாங்க டிமா வந்து இப்போ பண பிரச்சனைகள் என்னென்னமோ சொல்லி படங்கள் வந்து ஓடல பொன்வண்ணன் சார்லாம் சொன்னார். இப்போ வந்து அதை பற்றி யோசிக்கவே வேணாம். சினிமாவை வந்து எத்தனை யார் என்ன வந்தாலும் சரி தான், இன்றைக்கி தமிழ் தெலுங்கு படங்கள் நான் பார்க்குறேன் சமீபத்தில் 4 படம் 5 படம் கண்டினியூவாக ஹிட்டு, மலையாளத்தில் கண்டினியூவாக ஹிட்டாகிடுதா இருக்குது. ஒரு சரியான படம் வந்தால் அது கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன்லையும் அது வந்து ஓடும். அதனால் சினிமா வந்து போயிடுச்சு இனிமேலாம் வந்து வெவ்வேறு தாங்கிற மாதிரிலாம் எப்பயுமே கிடையாது. சரியான படத்துக்கு என்றைக்குமே வரவேற்பு இருக்கும். அப்படி ஏதாவது படம் ஓடலன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். எவ்வளவோ லீக்கேஜ் இருக்குது, அதை தாண்டியும் சினிமா வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஓரளவு நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டைரக்டர் சமீபத்தில் ஒரு சில படங்கள்லாம் சமீபத்தில் சரியாக இல்லையா ஒழிய மிகப்பெரிய முன்னுதாரணமான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து கௌரவப்படுறதுக்கும் பெருமைப்படுறதுக்கும் மிக முக்கியமான நம்மளுடைய தமிழ் சினிமா. அப்படி இந்த அமைப்புக்கு வந்திருக்கிற செல்வமணி சாருக்கு அண்ணன் சொன்னாங்க தமிழ் ராக்கர்ஸ் பற்றி. இப்போது நம்ம வந்ததுக்கு பிறகு நீங்கள் இங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக இவங்களோட நல்ல முக்கியமானவங்களெல்லாம் இருக்காங்க. அடுத்த கட்டமாக ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்ததுக்கு பிறகு மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய முடிவு, ஏன்னா மலையாளத்துலேயோ கன்னடத்துலேயோ தெலுங்குலேயோ ஒரு 50 நாள் கழிச்சு வருது, இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக வருது. ஆனால் தமிழில் மட்டும்தான் இம்மிடியேட்டாக அந்த படம் வந்து இந்த மாதிரிலாம் வந்துடுது. அதை நம்ம வந்து யார்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகணும், எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அது சார்பாக மாபெரும் மிகப்பெரிய ஒரு காரியம் நம்ம எல்லாமே கூடி நின்று செய்யணும்.
அது அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய முக்கியமான அம்சம். அடுத்தடுத்து நிறைய இருக்குது, நமக்கு வேலைகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே செய்வோம் கண்டிப்பாக. இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே எங்கள் என்னுடைய பிரதர் மாதிரி உண்மையிலே நிஜமாக மனசோட சொல்கிறேன். இங்கே நான் அதனால தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் அதே சந்தோஷத்தோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் சம்மேளனத்தின் புதிய நிர்வாகிகளே, இந்த விழாவிற்கு வந்திருக்க வருகை தந்திருக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகளே, தொழிலாளிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் இது. இந்த தேர்தலில் நல்ல எண்ணங்களோடு போட்டியிட்டோம், வெற்றி பெற்றாச்சு, எல்லாரும் இன்னைக்கு பதவி ஏற்றாச்சு. ஆனால் குறிக்கோள் ஒன்று தான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். தொழிலாளர் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும், தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய சூழ்நிலையில் தொழிலாளர்களுக்கான பங்களிப்பு சரியாக இருக்க வேண்டும். வந்திருக்கும் புதிய அமைப்பை, புதிய தலைவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது அது ஒன்று தான். பார்ட்டிசிபேஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். பட்ஜெட்டுன்ற விஷயத்தில் தொழிலாளர்களுடைய பங்களிப்பை புறக்கணிக்கக்கூடாது. அவருடைய என உறுதிமொழியை அப்படி தான் எடுத்துருக்கணுமோ, அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த நிர்வாகமாக இது இருக்க, இந்த புதிய நிர்வாகம் இருக்க எனது இதயம் கடந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தொழிலாளர் ஒற்றுமை. சம்மேளனத்தினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய புதிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்தமாக வணங்கி மகிழ்கின்றேன். பொதுவாக ஒரு நல்ல காரியத்தில் வந்து எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது. இருந்தாலும் எழுத்தாளர் சங்கம் கடந்த 5 ஆண்டுகளாக சந்தித்த சில வருத்தங்களை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 1. 2. பெப்சியினுடைய பைலாக்களை மிக அவசரமாக நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நானும் தேர்தல் அதிகாரியாக பல்வேறு சங்கத்தில் இருந்தவன் என்ற முறையில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக ஒரு குழுவை நீங்கள் அமைக்க வேண்டும். 3. நீங்கள் என்னுடைய புகழுக்கும் என்னுடைய நட்புக்கும் என்னுடைய சங்கத்தினுடைய அந்த முதுகெலும்பாக இருந்த காரணத்தினால் உங்களுக்கென்று சில சாயங்கள் பூசப்படுகிறது. இப்பொழுது வந்திருப்பதோ SSS என்ற அணி. நீங்கள் செல்வமணி, அங்கே சண்முகம், அந்த பக்கம் சாமுநாதன். ஆனால் எல்லா சங்கங்களும் SSS என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இருந்தாலும் உங்களை வெறுவாக வாழ்த்தி விட்டு பின்னால் பேசாமல், நாங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் தொழிலாளர்களுக்கான ஒரு அடையாளமாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு மக்களாக ஒருவரை நாட்டி பெருமாற்றமின்றி பெயர்த்திய ஒழிதல் சிறுமைக்கு அமைந்த ஒரு செய்கை. அதுவே குறுமக்கள் காவுனிடங்கிறான். ஒரு ஒரு நிர்வாகத்தில் ஏறினா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலங்கள் கொடுக்கணும். 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கொடுத்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அதை விமர்சிக்க வேண்டும். அது இல்லாட்டா விமர்சித்தா சின்ன பிள்ளைங்க ஏதோ தோட்டம் தரவெல்லாம் வச்சுக்கிட்டு தலைகீழ வேற வச்சுட்டு நடும். அதனால் உங்களை நாங்கள் இப்பொழுது விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் கட்டாயமாக விமர்சிப்போம். என்னடா அப்படி சொல்கிறோமே, ஆணவமாக பேசுகிறேன்னா இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு அன்புக்குரிய நண்பராக, அன்புக்குரிய இயக்குநராக, அன்புக்குரிய தொழிலாளர் சம்மேளனாக நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுவீர்களே, ஆனால் எழுத்தாளர் சங்கம் உங்கள் பெண் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பல குழப்பம் இருந்த நிலையிலே மிகவும் ஒரு குழப்பம் நீடித்தது. இந்த இரு அணிகளும் இல்லாமல் தேர்தலின்றி ஒரு நிர்வாகம் ஏற்படாதா என்று எதிர்பார்த்த நிலையம் இங்கே சமநிலையத்தில் ஏற்பட்டிருக்கிறது.
இவர்களெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு நன்மை செய்வதில் எந்த வித ஒரு தடங்களும் இருக்காது என்று கூறி அவர்களுக்கு எல்லா சங்கங்களும் வேறுபாடின்றி ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர் செல்வமணி சார் அவர்களுக்கும் நம்ம ஆர்ட் டைரக்டர் யூனியன்ஸ் அங்கமத்து சண்முகம் சாருக்கும் முதன் முதலாக இந்த கீ போஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் எங்கள் யூனியன் வந்திருக்கு. இது வரைக்கும் நாங்கள் துணை செயலாளர் அப்படி இப்படி தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் கீ போஸ்ட்டில் வந்திருக்கேன். எங்கள் சாமிநாதன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் என்னென்னா செல்வமணி சாரை பற்றி நல்லா தெரியும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ எல்லாம் சொல்லணும்னா வர 25 வருஷமாக நாங்கள் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆட்கள். இந்த நிர்வாகம் நாங்கள் அப்போல்லாம் நினச்சி பார்க்கல. டிஷுவாக ஆகட்டும் செல்வமணி சார் ஆகட்டும் இது மாதிரி அவர் அங்கே இவராக இருப்பார், இவர் இங்கே தலைவராக வருவார், நான் தலைவராக வருவோம் கனவு நினச்சி பார்த்தோம். அதில் ஒன்றா அவர் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் ஒரே கூட்டத்தில். அவர் சக்ஸஸாக ஒரு படம் கொடுத்த கூட வாசல் பண்ணி எடுத்தால் நாங்கள் டிஸ்கஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கோம். எங்கள் சார் ஓட்டர்லாம் இப்போ கிடையாது, ராவுத்ராவெலாம் கொடுக்க மாட்டார். அது மாதிரி அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நட்பின் அடையாளமாக இப்போ ஒரு வரும்போது யார் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஒரு 2.5 ஆண்டுகள் குறிப்பாக நான் ரொம்ப பந்தாடப்பட்டேன்றது தான் என்னோட சுயநலம் கூட சொல்லலாம். ரொம்ப பந்தாடப்பட்டேன், மாஸ்டர் கூட தெரியும் என்னென்னு நடந்துன்னு. ஸோ ஒரு புது நிர்வாகம் வந்தால் இது கரெக்டாக இருக்குமோன்றதுனால தான் இந்த எலெக்ஷனை சண்டை போட்டு 2 வருஷன்றது ஆனது 2.5 வருஷம் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு வந்து சோபி மாஸ்டர் தெரியும், நானும் சோபி மாஸ்டர் தான் முன்னாடி இருந்தால் அதுக்காக இப்போ என்னென்ன போராட்டம் நடந்ததுன்றதுலாம் எல்லாத்துக்கும் தெரியும். முடிஞ்சது, அதனால் நல்லா நிர்வாகம் வந்துருச்சு. என்னோடய கணக்கு 5000 போது 2017-2019 என்னோடய தாழ்மையான இந்த நிர்வாகம் 2017-2020 வரைக்கும் இருக்கணுன்றது 3 வருஷம் இருக்கிற அது அடுத்த பொதுக்குள்ள நான் வைப்பேன். ஏன்னா இதுவும் இல்லை, ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தை முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு இந்த ஜெனரல் கனெக்ஷன் ஆகலை. அடுத்த 3 வருஷம் முடிகிறதுக்குள்ளார இந்த நிர்வாகம் மாறிடுச்சுன்னா மறுபடியும் சம்பளம் பேசுகிறதுக்கு புது நிர்வாகம் வர வேண்டியிருக்கும். அதனால் இவங்க இருக்கும்போது அடுத்த 3 வருஷத்துக்குள்ளார சம்பளத்தை பேச்சு கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு அழகாக இருந்துடும். நமக்கு யாருக்கும் எந்த பிரச்சனை அப்படி நீரோட மாதிரி போயிட்டுருக்கோம். எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பெற்றுன்றது ஜென்ரல் கண்டிஷனோட முடிஞ்சுன்னா அடுத்த பர்சன்டேஜ் தான் ஏற்ற போகிறாங்க. அதனால் ஜென்ரல் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதனால் இது என்னோடய சுயநலமோ இது மற்றவங்களோட பொதுநலமோ, அதனால் இது 2017-2020 வரைக்கும் இந்த நிர்வாகம் இருந்து நல்லபடியாக சீரும் சிறப்பாக நடக்கணுன்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்னையா ஏன்னா சினிமாவை காதலிக்கும் இனம் ஒன்று, சினிமாவை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு செய்ய தெரியாது. ரெண்டாவது, என்னை இந்த தொழில் விட்டு போச்சுன்னு என்னால் சாதி வரைக்கும் போக முடியாது. அது மூணாவது. அப்படிப்பட்ட இனம் எங்கள் இனம், அந்த இனத்தை சேர்ந்தது தான் நம்ம எல்லாரும். நான் வந்து 76 திரையரங்கு உரிமையாளர் ஆனேன். அப்போ முத முதல்ல ஒரு படம் சுதரிச்சு விடுங்க, ஆஹா நமக்கு தான் ஷீல்டெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாதனமாக சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியாதனமாக ஓகே போனேன். கடைசியில் போய் உட்காருனாங்க, அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு கடைசியில் ஒன்று கொடுத்தாங்க, என் பேரே இல்லை. என்ன அது பரவாயில்ல, அந்த பேரை பிச்சுருங்க, என்ன பேர் இருந்தாலும் உங்களை நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த திரை உலகத்திலேயே ஒரு தயாரிப்பாளர் தான் மதிப்பு வருதுன்னு. அப்படி நானும் தயாரிப்பு ஆகணும் ஆகும்னு கனவு கண்டு கொண்டிருந்தேன். அந்த கனவை நனமாக்கினது இங்கே தலைவராக உட்காந்துருக்க ஆர்கே செல்வமணி. இவர் தான் என்னுடைய படத்தை டைரக்ட் பண்ணி எனக்கு ஒரு தயாரிப்பாளர் அந்தஸ்தை கொடுத்தவர். அப்படி அந்தஸ்து அன்றைக்கு எனக்கு அந்தஸ்தை கொடுத்தவர் இந்த சங்கத்துக்கு தலைவராக வந்திருக்கார். இந்த சங்கத்தினுடைய அந்தஸ்தை எங்கேயோ கொண்டு போக போகிறார், அது சந்தேகமே கிடையாது. அனுபவபூர்வமாக அனுபவப்பட்டவர் நான் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, இப்போ ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு வச்சுங்க, நேர தயாரிப்பாளர் தான் முதல்ல நான் பார்த்தேன். இது என்ன இவ்வளோ செலவாகுமா ஒரு நாள் ஷூட்டிங்க்கு, 1.5 கோடி ரூபா 2.5 கோடி ரூபா நான் கேட்குறாங்க அப்படின்னு அங்கே போய் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுது. மழை வெயில் எதையும் பார்க்காம ஓடி ஓடி எப்படி வேலை செய்யும், அதுவும் இந்த ஸ்டண்ட்டில் இருக்கோன்னா உயிரையும் மதிக்காமல் எப்படி எல்லாம் பண்ணுறாயா. அந்த டான்ஸ் ஆர்டர் பண்ணுங்க உட்காந்துருக்கு, கூப்பிட்டு ஒன்று வந்து ஆடுது 1-2-3-4 1-2-3-4 1-2-3-4 அன்றைக்கி தான் 1-2-3-4 ஒழுங்காக கற்றுக்கினேன். அதெல்லாம் ஆடுறதை பார்த்தா இவங்களுடைய உழைப்பு, இவங்களும் உழைப்பாளிகள், படைப்பாளிகள் சொல்ல மாட்டோம், உழைப்பாளிகள். இந்த உழைப்புனுடைய இவங்களுடைய இவங்க வேறு சிந்தனை தான் நாங்கள் படமாக காமிச்சு அதில் படம் பண்ண பார்க்குறோம். அதனால் இவங்களுடைய ஒவ்வொரு துளி வேர்வையும் எங்களுடைய பழமாக மாறுது. அதான் இல்லை நான் ஒழுங்காக எடுக்கலைன்னா காணாமல் போயிடுது. அதனால் இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும்,
திரையரங்க துறையில் இருந்தால் நான் எல்லாத்திலையும் இருக்கேன். நான் விரல வைக்காத ஏரியாவே கிடையாது சினிமாவில். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நினைக்கவே இல்லையா, ஞாபகப்படுத்தி விட்டனா என்ன? அதனால இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். எங்களால் இயன்றதை திரையரங்கு தமிழ்நாடு திரையரங்குகளில் எங்களால் இயன்றதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கி கௌரவிக்கிறார். புதிய நிர்வாகர்கள் நம்ம செல்வமணி சார் தலைமையில் அமைந்திருக்கின்ற நிர்வாகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செல்வமணி சாரை எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவருடைய விஷயத்தையும் அவருடைய புகழையெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்மளும் திருப்பி திருப்பி அதான் சொல்லணும். இந்த நிர்வாகம் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு அணியில் கலவையாக ரெண்டு சேர்ந்து ஒரு அணியாக சேர்ந்திருக்கு. பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சம்மேளன திரையதில் வெற்றி பெற்ற தலைவர் திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களுக்கும், செயலாளர் சண்முகம் சார் அவர்களுக்கும், பொருளாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களுக்கும், மற்றும் துணைத்தலைவர் நிர்வாகிகளுக்கும், இணைச் செயலாளர் நிர்வாகிகளுக்கும், எங்களது தமிழ்நாடு திரைப்படம் தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கம் சார்பில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்கள் டப்பிங் யூனியன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் யூனியனுடைய தலைவராக இருந்து பெப்சியில் செயலாளராக 2 வருடம் சிறப்பாக சேவை புரிந்ததோடு மட்டுமல்லாமல், இப்போ நடந்து முடிந்த இந்த தேர்தலில் தேர்தல் அதிகாரிக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் சிறப்பாக சேவை புரிந்த எங்கள் டப்பிங் யூனியன் தலைவர் திரு கே ஆர் செல்வராஜ் அவர்களுக்கு இந்த சால்வை இணைத்து கௌரவிக்கிறோம். இதில் எல்லாருமே வந்து பாராட்டிட்டாங்க அண்ணன் எஸ் ராஜ்குமார் சாரை பற்றி. அவருக்கும் எங்களுடைய ஏன்னா இங்கே திருக்குறள் மாதிரி பேசணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் ராஜ்குமார் சாரை பற்றிலாம் அதிகமாக பேச முடியல. அதனால் எங்கள் யூனியன் சார்பாக அவருக்கும் எங்கள் சல்வையை அனுப்பிக்கிறோம். மதிப்புக்குரிய எங்கள் தலைவர் செல்வமணி சார் அவர்களே, அவர் தலைமையில் அமைந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை பெற்று சொல்லிக்கொண்டு, இங்கே கூடியிருக்கும் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் நான் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்க விரும்பல. ஒரு விஷயம், எல்லாருமே சொன்னாங்க செல்வமணி சாரை பற்றி எந்த அளவுக்கு ஒரு போராளி அப்படின்னு, அது எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதை நானும் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு வார்த்தை, ஸ்டே என்று சொல்கிற ஒரு சொல் வந்து செவ்வாய்க்கு மட்டும்தான் பொருந்தும். அதுக்கடுத்து பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு வார்த்தை ஸ்டே வந்து செல்வமணி சாருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது முன்னாடி கவிஞர் பிரசோடன் ஐயா சொன்னார்கள், உங்கள் பேரில் வந்து சாயம் பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை தொடக்கி சொல்லி சொன்னார். சாயம் பூசுகிறவங்க தான் அதை பற்றி கவலைப்படணும், எங்கள் தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் சரி, இந்த பதவியில் அமர்த்தியதற்கும் ஓட்டு போட்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.